ஹாய், ஹலோ, வெல்கம் டு விகாஸ் மீடியா. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதனால உங்களுக்கு எந்த வீடியோ புதுசாக உடனே அப்டேட். நம்ம பார்க்க போகிறது 10 tricks ஆஃப் கூகுள் கீபோர்ட். இந்த கூகுள் கீபோர்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நம்பர் ரோ இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்பர் ரோ இருக்குது. நம்பர் ரோ நார்மலாக வந்து எல்லா மொபைலும் இருக்காது, நம்பர் ரோ இதில் அடாப்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ட்ரிக். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எழுத்தும் நீங்கள் வந்து லெட்டரும் பண்ணிக்கலாம், அதே சமயம் நம்பர் அடிச்சுக்கலாம். நம்பர் டூ, கூகுள் ப்ரௌசர் இந்த கீபோர்டு, இங்கே ஜீனு ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கூகுளோட ஐக்கான் வந்துடும். நான் அதில் என்ன சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் காட்டும். குட் மார்னிங் அடித்தோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்ற உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக வரும். இன்றைக்கி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தேடுறேன், ஹோட்டல் நியர்ஸ் மீ அனுப்பிட்டோம் அப்படின்னா நியூ உட்லேண்ட்ஸ் ஹோட்டல் காமிக்குது. இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை லிங்க் போயிடும், ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். இது செகண்ட் ட்ரிக். அண்ட் தேர்ட் ட்ரிக், வாய்ஸ் இன்புட் கீ. இந்த கூகுளே பார்த்தோம்னா இந்த வாய்ஸ் இன்புட் கீயும் இன்வால்வ் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரௌசர் போன அவசியம் இல்லை, இங்கே நீங்கள் கீபோர்டே இருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சர்ச் நியர் ஹோட்டல்ஸ். ஓகே, நவ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன், ஸ்டிக்கர்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜி பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறையா ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன், அதுதான் ஸ்டிக்கர்ஸ், ஃபுல்லாக எமோஜிஸ் எல்லாமே இருக்குது. அண்டு ஃபிஃப்த் ஒன் ஜிஃப். அதே ஜியை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இதிலே ஜிஃப் எடுத்துக்கலாம், கீபோர்ட்லேயே சர்ச் பண்ணிக்கலாம் ஜிஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ட்ரிக் வந்து டிரான்ஸ்லேஷன். நம்ம கீபோர்ட்லேயே அடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள் டிரான்ஸ்லேஷன், இந்த பட்டன் 1, 2, 3 தேர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கிலீஷ் டு தமிழ்னு. இப்போ நான் ஏற்கனவே பாருங்கள், ஹாய், ஹவ் ஆர் யூ டைப் பண்ண அப்படின்னா இங்கே படிக்க அடிக்க ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷ் டைப் பண்ணால் தமிழில் மாறிக்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட், சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக் இருந்தது. அண்ட் செவன்த் ஒன் தீம், நீங்கள் வந்து இதிலே தீம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து கீபோர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேறு கலரில் இருக்குது, எனக்கு பிடிச்சமான ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நான் தீமே மாற்றிக்கலாம். வாட், ஜியை இப்போ தான் ஜி தான், ஜியை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஏன் சி இங்கே தீம் இருக்குது, சாரி தீம் இருக்குது, நான் ஏற்கனவே ஒரு தீம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவோட தீம் நமக்கு வந்துடுவீங்க. எல்லா கீபோர்டுக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீபோர்டு கீழே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்துடும். ரைட், இல்லை இந்த இது வேணாம், கட்டம் கட்டமாக வேணாம் அப்படின்னா அகைன் ஜியை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கீபோர்ட்ஸுன்றதை அன்லாக் பண்ணிடுங்க, தென் அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ நார்மல் கீபோர்ட் இருக்கும் இந்த ஃபிகரோட. தென் நான் நெக்ஸ்ட்டு ஒன் லாங்குவேஜ் இன்புட் கீ. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது, அது பக்கத்தில் ஒரு குளோப் மாதிரி இருக்கும். குளோபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ் இன்புட் கீ மாறிக்கிட்டே, ஒவ்வொரு லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப நல்ல சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கூகுள் கீபோர்டில். ஆனால் இங்கிலீஷ் டு தமிழ், நான் வந்து இதை இங்கிலீஷ் தமிழ் டைப் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழில் இருக்குது. இதில் வந்து எழுதுகன்னு ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, எழுதுன்னு தமிழில் இருக்குது. எழுதுக கிளிக் பண்ணுறேன், இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், அடிக்க எல்லாமே தமிழில் வரும், கூகுள் அப்படின்னு தமிழில் வந்துடும். இது ஒரு நல்ல ஆப்ஷன், இங்கிலீஷ் எடுத்து அது ஆட்டோமேட்டிக் தமிழில் வந்துடும். இல்லை எனக்கு தமிழில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். நீங்கள் ஆண்டை கிளிக் பண்ண அப்படின்னா எழுதுகன்னு இருக்கும், ஃபுல்லாக எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். ஞாபகம் ஈ கா ஞாபகம்னா ஞாபகம் எல்லா ஆப்ஷனும் லெஃப்ட் சைடில் இருக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் 10th ட்ரிக், வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக், ரொம்ப அழகான ட்ரிக் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் கிடைக்கும். இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள், இதில் என்ன எழுத, தமிழ் எழுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு டைப் ஆகும். காலை வணக்கம், ரொம்ப ஈஸி எழுதுறதுலாம். எந்த மொழியில் எழுதினாலும் எந்த டைரக்ஷன் எழுதினாலும் இது புரிஞ்சுக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இந்த 10 ட்ரிக் தான் இப்போ நம்ம பார்த்தது. இந்த 10 ட்ரிக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 10 ட்ரிக் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஜி போர்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கூகுள் போயிட்டு ஜி போர்டு அப்படின்னு கேட்குறேங்க, என் ஃபோனில் ஏற்கனவே இருக்குது. இவ்வளோ இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா மேலே செட்டிங்ஸில்
சேர்ச் ஆப்ஷன்ல அப்படின்னா கீழே வந்துட்டே இருங்க, உங்கள் ஃபோனில் இல்லைன்னா கீழே வந்து லாங்குவேஜஸ் இன்புட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ விர்ச்சுவல் கீபோர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜிபோர்டு மல்டிலிங்குவல் டைப்பிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தீம் நிறையா இருக்குது. நம்ம போக வேண்டியது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்க. லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஆப்ஷன் நான் எக்கனே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் வேறு வேறு மொழியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிஃபரன்ஸ், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ரோனு கிளிக் பண்ணியிருக்கேன். நம்பர் ரோவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக நம்பர் ரோ அங்கே வரும். எமோஜிஸ் வேணும்னா வச்சுக்கலாம், ஒரு சில பேர் எமோஜி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தேவைக்கு இருந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ, நம்ம பார்த்தோம் குளோப் மாதிரி இருந்துச்சு, லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ வச்சுக்கலாம். தென் வாய்ஸ் இன்புட் கீ, எமோஜிஸ் ஆன் கீபோர்டு, ஒரு சில சின்ன சின்ன எமோஜிஸ் வேணால் வச்சுக்கலாம். அதில் ஏன்னா ஒன் ஹேண்டட் மோட் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் அவ்வளோதான் இருக்குது. சரி, கூகுள் சர்ச் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா சர்ச்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு ப்ரிடிக்டிவ் சர்ச்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி பட்டன் கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.